அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் இந்த ஒரு மேடையில் வந்து நான் மீட் பண்ணுறதுல நான் கொடுத்து வச்சுருக்கேன் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அஞ்சாமை எனக்கு ரொம்ப 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 முக்கியமான படம். அதான் லைஃப்பில் வந்து நம்மளுக்கு யாரையாவது ரொம்ப பிடிக்கும், நம்மளுக்கு வந்து ரொம்ப உயிருக்கு உயிராக இருக்கிறவங்கள வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணி விசாரித்து கேட்போம், நல்லா இருக்காங்களா, சாப்பிட்டாங்களா, இருந்தாங்களா அப்படின்னு. அந்த மாதிரி உயிருக்கு உயிராக நான் இந்த படத்தை ரொம்ப 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 லவ் பண்ணியிருக்கேன். எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க, எப்போ ஏதாவது ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வரும், ட்ரீம் வாரியரில் என்ன சொன்னாங்க, அது மாதிரி நான் எந்த படம் போனாலும் முதல்ல எனக்கு இந்த படம் தான் ஞாபகம் வரும். பிகாஸ் அந்தளவுக்கு எல்லாருமே உயிரை கொடுத்த ஒர்க் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் என்ன கேட்டாங்க, என்னங்க எடுத்தோடனே ரெண்டு அம்மா ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மாவை நடிச்சிருக்கீங்கன்னு. அப்படி நான் பண்ணலை அப்படி நான் நினச்சேன்னா ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு இப்படி ஒரு படம் கிடைச்சது ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயம். ரொம்ப மேமுக்கும் அரசுக்கும் தேங்க்ஸ் நினைக்கிறேன். தேங்க்ஸ் அரசு. ஏன்னா என் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வச்சு என்னை வந்து ஆடிஷன் கூப்பிட்டேன். நான் அப்போ கூட டைரக்டர் சார் கிட்டே சொன்னேன், சார் எனக்கு நடிக்க தெரியும் சார், என்ன இல்லைங்க பரவாயில்லைங்க, என்ன உங்ககிட்டேருந்து எனக்கு என்ன வாங்க முடியும்னு தெரியணும், வந்து ஆடிஷன் பண்ணி கொடுங்கன்னு சொன்னார். நான் ஆடிஷன் பண்ணேன். அந்த நிமிஷமே எனக்கு தோணுச்சு இது ஒரு நல்ல நல்ல படமாக இருக்க போகுது. அண்ட் ஒரு ஆக்டராக ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஒரு பர்சன் கண்டிப்பாக இந்த படத்தை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ 100% கொடுத்துருக்கேன் நம்புகிறேன். விதாத் சார், நம்ம ஊரில் வந்து சில ஆக்டர்ஸ் தான் வந்து நம்ம அவங்கள வந்து அப்பா எப்படிடா இப்படிலாம் நடிக்க முடியும்னு தோணும். எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் இருந்தாலும் சில பேரை தான் நம்ம வந்து நடிகர்களாக நம்ம வந்து ஒரு உயிரை கொடுத்து அந்த ஃப்ரேமில் பார்க்குறப்பவே நடிக்கிற மாதிரி தெரியாது. அவங்கள வந்து அப்படி நம்ம நேரில் பார்த்து நம்ம ஒரு பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதோ அந்த ஆக்டிங்கில் கொண்டு வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஐ திங்க் வெரி ஃபியூ ஆக்டர்ஸ் இருக்காங்க. அதில் விதாத் சார் ஒரு நம்ம எல்லாருக்குமே பெருமை சேர்க்குற ஒரு ஆக்டர் நினைக்கிறேன். அவரோட கதை சூஸ் பண்ணுறதுல இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும். ரெசார் பிரபு சார் ரொம்ப ரொம்ப நன்றி. லைக் எவ்ரிபடி சேட் இங்கே ஒரு படம் பண்ணுறதுங்கிறது எல்லாருக்கும் ஒரு ட்ரீமாக இருந்திருக்கு. நான் அவருடைய அத்தனை படமே நான் வந்து தியேட்டரில் போய் பார்த்துருக்கேன். பிகாஸ் ஏதாவது ஒன்று இருக்கும் அந்த படத்தில். நான் நடிக்க வர்றதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், எனக்கு சினிமாவுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, டெலிவிஷனுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை. நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கப்போ கூட அவரோட பேனர் இந்த படங்கள் வந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ வெரி ஹாப்பி நீங்கள் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது. ப்ரொடியூசர் சார், எத்தனை டாக்டர்ஸ்க்கு இது தோணும்னு தெரியல, நம்ம வந்து இந்த ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலாம், மக்களுக்காக ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு எத்தனை பேருக்கு தோணும்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. பட் அவருக்கு தோணி ப்ரொடியூசர் டைரக்டரை கூப்பிட்டு இப்படி ஒரு கதை எழுதுங்க, இது வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி பண்ணதுக்கு சார் நன்றி சார், தேங்க்யூ. அண்ட் மியூசிக் நான் கேட்டேன், எப்படி சார் இப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு. பிகாஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரெண்டு சாங்ஸ் இருக்குது. வெரி ஹாப்பி, பியூட்டிஃபுல்லாக இருந்தது மியூசிக், லிரிக்ஸ் எல்லாமே. அண்ட் ஒரு பர்சன் பற்றி நான் ரொம்ப ரொம்ப பேசணும்னு நினைக்கிறேன், சுப்பு சார். மனசில் என்ன வலி இருக்கோ, என்ன கஷ்டங்கள் இருக்கோ, இது யார் வெளியில் சொல்லுவாங்கன்னு தெரியாது. பட் அவர் பட்ட கஷ்டத்தையும் வலியும் நான் உணர்ந்தேன். ஸோ இந்த மேடை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்குது. சாரி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் எனக்கு அது சத்தியமாக தெரியாது. பிகாஸ் அடுத்தடுத்த படங்களை பண்ணிட்டு போயிட்டே இருப்போம், சம்பாதிப்போம், சேல்ரி உயர்த்தும், எல்லாமே இருக்குது. பட் மொத்த உயிரையும் கொடுத்து கனவு ஆசை எல்லாத்தையும் போட்டு ஒரு படத்தை வந்து இவ்வளோ அற்புதமாக கொடுத்துருக்காரு, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, என்னென்ன துயரங்கள் போயிருக்காருங்கிறது ஒரு ஒரு வாட்டி நான் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது உயிரிழப்பையும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரோட படத்தில் நான் இருக்கேன்னு. எனக்கு மனசுக்கு நிறைவாக இருக்குது. இங்கே இந்த தருணம் எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்குது. ஏன்னா எனக்கு இந்த மேடையில் எத்தனையோ வாட்டிங்க வந்து நின்றுருக்கேன், உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கேன். பட் இந்த மேடையில் அஞ்சாமை டீமம் இப்படி பார்க்குறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கார்த்திக், நானும் கார்த்திக்கும் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி யாரா ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணுறது, நான் ஃபோன் பண்ணி கேட்கட்டா இல்லை அவர் கேட்டால் நம்ம என்ன சொல்லுவார், குமாரனா ஃபோன் பண்ண என்ன பதில் சொல்லுவார், இது மாதிரிலாம் வந்து பல வருஷங்களாக ஓடிட்டு இருந்திருக்கு. ஏன்னா இந்த ஒரு படம் வந்து எனக்கு தெரியாது பயங்கரமாக ஓடுமா சூப்பராக அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் ரொம்ப லவ் பண்ணி பண்ணியிருக்கேன் இந்த ஒரு படத்தை, நான் மட்டும் இல்லை எல்லாருமே சேர்ந்து. ஸோ இந்த படம் வந்து எங்கே போய் சேரணுமோ அந்த இடத்துல போய் சேரணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அது நீங்களும் கொண்டு போய் சேர்த்துவீங்க நம்புகிறேன். நான் சொன்ன மாதிரி இந்த நாள் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள். மொத்த டீமையும் அந்த ஸ்டேஜில் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும்
இங்கே வருகை தந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் தேர்ந்தெடுத்த நடிப்பு துறைக்கு வந்ததில் இந்த படம் பண்ணதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த படம் ஃபஸ்ட்டு இந்த படத்தை பேசுகிறேன். இந்த படம் எனக்கு அரசு மூலமாக தான் ஒன்றா ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி ஒரு சுப்புராம்னு ஒரு டைரக்டர் உங்களை மீட் பண்ணும், நல்ல கதை அப்படின்னு. சரி, நான் பொதுவாக கதை கேட்கும்போது எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது, எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் கதை கேட்டேன். கதை கேட்டபோது லிட்டரலாக நான் என் குழந்தை அங்கே அப்போ தான் வந்துட்டுருக்கா, டிஸ்டர்ப் பண்ணாத போ, அங்கே கொஞ்சம் நேரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அது ஆரம்பிச்சிட்டேன். பியூட்டிஃபுல் ஸ்டோரி. ஆனால் இந்த கதையை நம்ம எப்படி பண்ண போகிறோம், இதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி? ஏன்னா இதில் ஒரு நாலு காலகட்டம். இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, 2019 கம்போஸ் பண்ண பாடல் ஷூட்டிங்கு, அதுக்கப்புறம் ஆட்கள் பிடிச்சின ஒரு 6-7 சும்மா ஆஃபீஸ் போய் ஒரு செட்டில் திண்டுக்கல்லில் போய் ஷூட் பண்ணிவிட்டு, இப்படி கிட்டத்தட்ட 4 திண்டுக்கல்லில். ஏன்னா என்னுடைய கெட்டப் அந்த லைவாக விஷயத்தை பார்த்து 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 பண்ண வேண்டியிருந்தது. பிரேக் விட்டு பிரேக் விட்டு அதுக்கு வந்து அப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடச்சாங்க. அந்த நாட்களில் வந்து யோசிக்காமல் டைம் கொடுத்து போயிட்டுருந்தாங்க. ஏன்னா திண்டுக்கல்ல ஒரே செட்டில் முடிக்காமல் ஒவ்வொரு செட்டிலுக்கு வந்து ஒவ்வொரு இதுவாக எடுத்தோம், அந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம். அப்போது முதல்ல மம்மூட்டி சார் அப்படின்னு ஒன்று, நானும் உள்ளே ப்ரொடக்ஷனுக்குள்ளேயே நான் திருநாகர் சாரை மீட் பண்ணேன். அப்போ அவங்க பேசினாங்க, ப்ரொடக்ஷனில் ஹெல்ப் பண்ண முடியுமான்னாங்க. ஆக்சுவலாக நான் இந்த படம் கமிட் ஆனவுடனே அந்த டயத்தில் சில படங்களை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துக்கும் நான் போயிட்டு வரும்போது, ஏன்னா எனக்கு வருமானம் வரணுங்கிறத போயிட்டு வரும்போது அவங்க வெயிட் பண்ணாங்க. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டமும் இருக்கணும்னு. அப்போ அந்த ப்ரொடக்ஷனில் உட்காந்து லொக்கேஷன்லாம் போய் பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ மம்மூட்டி சார் இருப்பாங்கன்னு மம்மூட்டி சாரை போய் பார்த்து அவர் பண்ணிடுவாங்கன்னு அவங்களும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு, இந்த படத்தை எப்படியாவது பண்ணிடலான்னு. ஆனால் அவங்க டேட்டும் இங்கே நம்மளை வாங்குகிற டேட்டும் செட் ஆகாமல் அப்புறம் நல்ல அற்புதமாக ரகுமான் சார் வந்தாங்க, அவங்க ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இப்போ படம் முடிஞ்சுது, பியூட்டிஃபுல்லாக படம் முடிஞ்சுது. இந்த படத்தை ஏன்னா நான் நடித்ததில் கொஞ்சம் அதிக பொருட்செலவு இந்த படம். அப்போ இந்த செலவை எங்கே கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கும்போது தான் என்னுடைய நண்பர் இசக்கி, அவர் தான் இந்த படம் பார்த்தார். அவர் தான் பிரபு சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி, பிரபு சார்கிட்ட எனக்கு பிரபு சார் அவங்க படம் பண்ணி இருந்த பழக்கம் இருந்தாலும் நான் கேட்கல எதுவுமே. இசைக்கு தான் படம் பார்க்க வச்சாங்க. படம் பார்த்த உடனே அன்றைக்கே முடிவு பண்ணிட்டாங்க, இதை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த ட்ரீம் வாரியாரில் இருக்கிற அத்தனை நண்பர்களும் சேர்ந்து இன்றைக்கு வரைக்கும் தோல் கொடுத்துட்ருக்காங்க. இதில் இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிரபு சார் ரொம்ப ரொம்ப நன்றி, உங்கள் கூட இருக்கப்பட்டுன்னு ஒரு எனக்கு ரீசண்டாக எனக்கு ஒரு வருமானத்துலேயும் சரி எனக்கு புகழாகவும் அப்படி ஒரு படைப்பு கொடுத்து, மறுபடியும் உங்கள் கம்பெனிலேயே நான் ஒரு நல்ல படத்தை நடிச்சிருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஏன் இதை வந்து நடிகனாக இருக்கிறதுல பெருமைப்படுறேன் அப்படின்னா, முத முதல்ல இந்த மக்களுக்கு ஓட குறைகளை மன்னர்கிட்ட போய் சொல்லணும்னா ஆர்ட் ஃபார்ம் மூலமாக தான் சொல்ல ஆரம்பித்தாங்க. நடனத்தாலோ நாட்டிய நாடத்தாலேயோ இல்லை நாடகத்தினா வழியாவோ இப்படி தான் சொல்ல ஆரம்பித்தாங்க. நான் முத முத நடிக்க ஆரம்பித்ததே கூத்துப்பட்டில் நாடகத்தில். அப்போ சோசியல் காஸ் நம்மளுடைய மக்களுக்கு தேவையான சின்ன சின்ன இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையை ரொம்ப அழகாக, இதை யார் இதை வந்து எப்படின்னா யாரையோ எதிர்க்கிறாவோ இல்லை யாரையோ ஆதரிக்கிறதுக்காக இல்லை, இன்றைக்கி இருக்கிற மக்களோட மனநிலை மக்களோட வழியை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த படம் பண்ணும்போது நான் இந்த படம் பார்க்கல, நான் எல்லாட்டையும் ஒன்று சொல்லுவேன். நான் சின்ன வயசில் படம் பார்க்கும்போது ஊரில் சாமி படத்துக்கு எங்கள் அம்மா கூப்பிட்டு போவாங்க. அப்போ நான் தேட்டரில் உட்காந்துருந்தேன், அந்த பாடல் வரும்போது இந்த ரெண்டு பக்கமும் லைட் இருக்கும், அது அப்படி எரிய ஆரம்பிக்கும். திடீர்னு ஆவேசம் வந்து ஒரு அம்மன் பாடல் வந்ததுன்னா ஊரில் இருக்கிற 2-3 பேர் 4 பேர் அப்படி ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஊரில் பார்க்கலாம் அந்த ஆவேசம். அது நான் என்னவா பார்க்க, அப்போ வந்து ஐயோ மியூசிக் அவங்கள இழுத்துருச்சு, இல்லை அந்த படம் அவங்களை இழுத்துருச்சு, இல்லை அவங்கள தாக்கம் இழுத்துருச்சு, அப்படி தான் போயிருந்தது. ஆனால் நாங்கள் நாடகத்துறைக்கு நடிப்புத்துறைக்கு வந்தபோது தான் தெரிய ஆரம்பிச்சிது, அவங்களை ஒருங்கிணைக்க ஆரம்பிச்சிது, அவங்க என்ன ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அது போக ஆரம்பித்தாங்க, அவங்க எமோஷனில் வெளிப்பட்டதுன்னு.
அப்படி தான் இந்த படம் பார்க்குறேன் நான். கிட்டத்தட்ட நான் என்னுடைய படங்களை வந்து ஒரு ஒரு தரம் ரெண்டு தரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்ன தெரியும்னா, படத்தை விட என்னோடய ஃப்ளா தெரியும், என்னுடைய குறைகள் தெரிய ஆரம்பிச்சு. நான் அதை தான் நோட் பண்ணிகிட்ருப்பேன். நான் அதிகமாக கிட்டத்தட்ட சுதன் எடிட்டர் சார், அவர் எடிட் பண்ணும்போது நான் அவர் கூடயே உட்காந்துருக்கிறேன், உட்காந்து பின்னாடி சோபாவில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த படத்தை நான் அவ்வளவு தரம் பார்த்துருக்கேன். இந்த படம் பார்க்கும்போது எனக்கு இன்னைக்கு ஸ்டில் இன்னைக்கு வரையும் என்னால் அதுலேருந்து மீள முடியல. இந்த படம் பார்க்கும்போது அத்தனை பேருக்கும் இதை நான் கண்டிப்பாக நான் உங்களை வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகி போனதுக்கப்புறம் உங்களை நான் சந்திக்க தான் போகிறேன். நீங்கள் அப்போ கேட்கலாம், கண்டிப்பாக இதை பார்த்த அனைவரும் நீங்கள் அதுக்குள்ளே போயிடுவீங்க, உங்களை கனெக்ட் பண்ணிப்பீங்க. ஏன்னா இது வந்து நம்ம படம், இது ஒருத்தரோட படம் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாரோடைய படம். இங்கே மட்டும் இல்லை, எங்கெல்லாம் பார்க்குறோமோ இந்தியாவில் இருக்கிற அத்தனை மனிதர்களோட படம் ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்காங்க. அப்படி நான் ஒரு பிரச்சனையை என்னுடைய நடிப்பு தொழில் மூலமாக சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அப்படி தான் நான் சுப்ரமணியம் சார் ரொம்ப ரொம்ப நன்றி, எனக்கு இப்படி ஒரு படத்தை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். நான் இந்த படம் நடித்ததில்லை, நான் இதுவரை நடித்ததில் இந்த படத்தில் நடித்தது நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். அப்புறம் இதில் முக்கியமாக நான் இவங்களை சொல்லணும், கார்த்திக் அவர் இன்னைக்கு வரையும், நேற்று ஷூட்டிங் போயிட்டு இன்றைக்கி வந்த மாதிரி தான், இன்றைக்கி வரையும் அந்த படத்தை பற்றி இதை மட்டும் தான் பேசுவார். வெளிப்படம் போனாலும் நாங்கள் ஃபோன் பண்ணால் கூட, வேறு படத்தை சொன்னால் கூட அடுத்த செகண்ட் இந்த படத்தை பற்றி தான் வருவார். ஸ்டில் இன்னும் அதிலே இயங்கிக்கிட்டு இருக்கார், அஞ்சாமைக்குள்ளே இயங்கிகிட்ருக்கார். பியூட்டிஃபுல்லாக அவங்களுடைய ஒளிப்பது அவ்வளோ பிரமாதமாக இருந்திருக்கு. உங்களுக்கு இடம் பெருசாக இருக்கு, உங்களுக்கு மட்டும் இல்லை, இதில் பங்கு பெற்ற அத்தனை பேருக்கும் வேறு ஒரு இடம் இருக்குது, அதில் மாற்றமே இல்லை, அது கண்டிப்பாக எனக்கு தெரியுது. அப்புறம் இசையமைப்பாளர் ராகவ் சார், இதில் எனக்கு ஒரு முக்கியமாக சொல்லணும்னா ஒரு பாடல் இருக்குது, அமேசிங். ஆக்சுவலாக நான் வந்து இன்றைக்கி போடுவாங்களோன்னு நினச்சேன் அந்த பாடலை, எனக்கு அதுலேருந்து என்னால் வெளியில் வர முடியாது, ஆனால் அது போட முடியாது, அது எனக்கு தெரிஞ்சுது அந்த பாடலை போட முடியாது. ஏன்னா இந்த இதில் இருக்கிற பாடல்கள் பூராமல் கதையோட உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால போடலை. அற்புதமான பாடல், அந்த பாடலை நான் அவ்வளவு தரம் கேட்டிருக்கேன், எனக்குள்ளே ஒரு ஆவேசம் வந்திருக்கு, எனக்குள்ளே ஒரு வெறி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நான் சின்ன வயசில் படம் பார்க்கும்போது ஜாக்கி ஜான் படம் பார்த்தா பக்கத்தில் இருக்கிற யாரும் இருக்க மாட்டாங்க, அங்கிட்ட ஒரு குத்து அங்கிட்ட ஒரு குத்து, ஒரு மாதிரி ஆவேசம் வரும் எனக்கு ஃபைட்டை பார்க்கும்போது. அப்படி எனக்கு ஒரு ஆவேசத்தை கொடுத்தது இந்த படத்துடைய அந்த பாடல். அதில் கிருத்திக் ஒரு இடத்துல வந்து பிரமாதம் அவன் ஒன்று பண்ணுவான், எக்ஸ்ட்ராஆர்டினரியாக பண்ணுவான். அடுத்த தலைமுறை நடிகர் வரையும் நான் பார்க்குறேன், ரொம்ப பிரமாதமான ஒரு நடிகர், அவனுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்குது. அப்புறம் எனக்கு வாணி மேடம், வாணி மேடம் வந்து எத்தனையோ டிவி ஷோஸ் நாடகங்கள் பார்த்துருந்தாலும், எவ்வளவோ அவங்களோட படங்கள் பார்த்துருந்தாலும், ஏன்னா அவங்க வெரி குட் ஆக்டர்ஸ், அவங்க நல்ல நடிகைன்னு நம்ம சொல்ல தேவையில்லை பிரமாதமாக. ஆனால் நம்ம எல்லாரும் பார்க்காத இன்னொரு நடிகை இந்த படத்தில் பாருங்கள், அவங்களுக்கு அவங்க நான் தான் சொன்னேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ரேவதி மேடம். அதுக்கப்புறம் நான் பார்க்குற இவங்க இது இந்த படத்தில் அப்படி பண்ணிட்டாங்க, அப்படியான ஒரு இடம் அவங்களுக்கு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அவ்வளோ பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதுவும் குறிப்பாக அந்த பாடல் காட்சிக்கு முன்னாடி எனக்கு நடக்கிற ஒரு விஷயம் வந்து எக்ஸ்ட்ராஆர்டினரி. அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட்டு. மாறி தான் போகிறேன், சுதன் சார் சொல்லணும், எடிட்டர் அதிகம் பேச மாட்டார், அவர் வந்து உட்காந்துருக்கல, இதே முகம் தான் அப்போ பார்த்ததும் ஒரு கடுகடுன்னு ஒரு முகம் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும், அப்படியே தான் இருப்பார். ஆனால் அப்புறம் தான் அவங்க சொல்லுவாங்க விருமாண்டி அவங்க தான் பண்ணாங்கனாங்க, பருத்தி வரணும் இன்னும் இவ்வளோ பிரமாதமான ரெண்டு அற்புதமான படைப்பை பண்ணாங்க, எப்போதுமே அவர் ஒரு மூடுக்குள்ளே இருக்காரு அப்படின்னு. பியூட்டிஃபுல்லாக மார்னிங்லேருந்து சாயங்காலம் வரை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், அந்த எடிட்டிங்குள்ளேயே சொன்னார்ல இளையராஜா சார் மாதிரி சிம்பனி எடிட்டிங்கில் ஒன்று பண்ணியிருக்காரு அப்படின்னா, அப்படியான ஒருத்தர் தான் ரொம்ப பிரமாதமான அவர் வேலையை காட்டியிருக்காங்க. அப்புறம் பாலச்சந்திர சார், அவங்கள வந்து நான் லொக்கேஷன் எனக்கு இல்லை, ஒரே ஒரு ஷார்ட் மட்டும்தான் இருந்தது அந்த டயத்தில், ஆனால் நான் நடிக்கிற அந்த 10 நாள் வேணால் அந்த ஷூட் ஃபுல்லாகவே நான் இருந்தேன், வேறு எங்கேயும் போகல. இந்த ஷூட்டிங் இருக்குன்னா அந்த ஷூட்டிங் நாளில் வந்து நான் அங்கே போயிடுவேன், வேறு ஷூட்டிங் போகமாட்டேன். அப்போ தான் அவங்கள பார்த்தேன், அந்த கோர்ட்டையே அப்படி கட்டி அப்படி வச்சுருக்காரு. அந்த கோர்ட் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய பிரமாதமான ஒரு விஷயம் அதில் வெளியில் வரும், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், அவங்களில் வந்து யூடியூப்பில் நிறையா அவருடைய ஸ்பீச் அதெல்லாம் பார்க்குறோம், ஓ இதுதான் அது அவர் இவ்வளோ பிரமாதமாக பண்ணுறதுக்கு காரணமே அவர் ஆல்ரெடி அவர் இவ்வளோ பெரிய ஆளுங்கிறது எனக்கு அங்கே பார்த்து தான் தெரியும்.
அப்புறம் சிங்கம் மாதிரி உள்ளே வந்தார் சார். வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரி அவருடைய பர்ஃபார்மன்ஸ். எனக்கு யார் அது ஜென்ரல் யார் பண்ண போகிறா யார் பண்ண போகிறான்னு அவர் வரும்போது ஒரு ஒரு பெரிய ஒரு தன்மை இருக்கும். அது அந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டாங்க. அந்த 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 கோர்ட் சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சார் அவங்க, அப்புறம் ரகுமான் சார், அப்புறம் இந்த பையன், அதுக்கப்புறம் டாக்டர்ஸ், இதில் இன்னும் ஒரிஜினலாக ரெண்டு மூணு டாக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா இது படம் மாதிரி இருக்காரு, அவ்வளோ இயல்பாக பண்ணியிருக்காங்க. அப்போது எல்லாருமே தயாரிப்பாளர்களுடைய நண்பர்கள், அவங்க வந்து இந்த கதைக்குள்ளே எல்லாருக்குமே ஒரு நோக்கம் இருந்திருக்கு எல்லாம். ஏன்னா இது அதான் சொல்கிறேன், இது வந்து ஏதோ கற்பனை கதையோ இல்லை எதையோ ஈடுகட்டி எடுக்கிறதோ இல்லை ஒரு விஷயத்தை மிகப்படுத்தி சொல்கிறதோ அப்படி இல்லை, இது உண்மையாக நடந்த விஷயங்களை நடக்கிறத ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. அதனால் இது எல்லாருக்குமே இதில் பங்களிப்பு இருக்குது. அவங்க நடித்தது ரொம்ப உள்வாங்கி பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அப்படி உள்வாங்கியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் கலா சார் ரொம்ப நன்றி, நான் ஃபஸ்ட் டைம் உங்களை சந்திக்கிறேன், ரொம்ப ரொம்ப நன்றி உங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு. இந்த படத்துக்கு பெரிய தூண் அப்படின்னா நான் யாரை சொல்லுவேன்னா குமாரை தான் சொல்லுவேன். குமார் வந்து தூணிலும் இருப்பான் திரும்பிலும் இருப்பாங்கிற மாதிரி தான் இந்த படத்துக்கு குமார் வந்து அங்கே கொடுக்கணும் அங்கே இருப்பார், இங்கே கொடுக்கணும் இங்கே இருப்பார், அங்கே இருப்பார். ஸ்டில் இன்றைக்கு வரையும் குமாரோட உழைப்பு. குமார் நீங்கள் ஆக்சுவலாக அவரும் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுற ஒரு ஆள் தான். நானும் கூட சொல்லுவேன், நீங்கள் ப்ரொடக்ஷனுக்கு என்ன வாங்க எனக்கு மேனேஜராக இருந்திருக்குன்னு நான் கேட்டுட்ருந்தேன். ஆனால் அவருக்குள்ளேயும் கதை எழுதணும் டைரக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு அது மாதிரி நான் ஒரு இடத்துல உங்களையும் நான் பார்ப்பேன் அப்படி ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் இருந்த உதவி இயக்குநர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி நடிச்சுக்கிறேன். அப்புறம் என் குழந்தைங்க பியூட்டிஃபுல், அவங்க வந்து குட்டியாக இருந்து பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்கள இங்கே பார்க்குறதுக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் இல்லாமல் இப்படி ஒரு படம் இல்லை, அதுக்கப்புறம் நீங்கள்லாம் இல்லாமல் இப்படி ஒரு படம் இல்லை, அப்புறம் சொல்லலாம் மக்கள்லாம் இல்லாமல் இப்படி ஒரு படம் இல்லை. இதை வந்து நான் என்னுடைய எந்த படத்தையும் நான் என்ன சொல்வேன்னா கஷ்டப்பட்டு ஒரு படம் பண்ணியிருக்கோம், எல்லோரும் நான் நடித்தா நல்ல படம்னு சொல்கிறீங்க, ஆனால் வியாபார ரீதியாக பெருசாக நடக்க மாட்டேது அப்படின்னு நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன் ஒரு விஷயம். அது அது தகவலாக சொல்லிட்டு போவேன். எனக்கு அது ஒரு அது எனக்கு எந்த விதத்துலையும் பாதிச்சதில்லை. எனக்கு எப்படி பாதிக்குன்னா என்னுடைய நல்ல படங்களை பண்ணுவதற்கு தயாரிப்பாளர் முன் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா தயாரிப்பாளர் 10 ரூபாய் எடுத்தால் தானே 2 ரூபாய் செலவு பண்ண முடியும், அது ஒன்றும் இருக்குல்ல. அதனால் எனக்கு சரி ரைட்டு வந்த படங்கள்லாம் நல்ல படம் இருக்கும் அதை பண்ணுவோம் அப்படின்னு தான் போவேன். ஆனால் இந்த படத்தை நான் அப்படி நினைக்கல. இந்த படம் பார்த்தால் தயாரிப்பாளர் நல்லா இருப்பாருங்கிறது இல்லை, இந்த படம் பார்க்கணும், அது நம்மளோட கடமை. நான் கடமையாக தான் நான் சொல்கிறேன், ஏன்னா இந்த படத்தை நடித்தது என்னோட கடமையாக தான் நான் பார்க்குறேன். அது மாதிரி தான், ஏன்னா இந்த படம் நடித்தது பணம் வாங்கிட்டு தான் நடித்தேன், ஃப்ரீயாக நடிக்கல, பணம் வாங்கி தான் நடித்தேன். ஆனால் அத்தனாலும் நான் வந்து இதில் என்ன வேலை செய்யணும்னு இல்லை, எல்லா வேலையும் செஞ்சுருக்கேன். இந்த படத்துக்குள்ளேயே நான் ட்ராவலாக இருக்கேன், நான் படங்களை நிறையா படங்களை விட்டுருக்கேன், இந்த படத்துக்காக நான் நிறைய படங்களை விட்டுருக்கேன். ஏன்னா இந்த படம் பண்ணது நான் நடிக்க வந்ததுக்கான ஒரு அர்த்தம் இந்த படம் நடித்ததில் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அப்படியான படம் தான் இது. இன்னும் வேறையே யாரையா விட்டுட்டேனா இல்லை எங்கேயாவது மாறிட்டேனான்னு தெரியல. ஏன்னா இந்த பொதுவாக நான் எங்கே ஏதாவது பேசும்போது வந்து எதையும் யோசிக்க மாட்டேன், என்ன நடந்தது தானே பேச போகிறோம் அப்படிங்கிறது தான் இருக்கும். அப்போ எனக்கு இந்த படத்தில் நடந்தது தான் பேச போகிறோம் இருக்கும். ஆனால் எந்த விதத்துலேயும் எனது இது படம் முழுக்க கதைக்குள்ளே இருக்குது, கதையை சொல்ல வேண்டாம். அதே நேரம் எந்த விதத்திலையும் எதையும் விட்டக்கூடாதுங்கிற ஒரு மனநிலையும் எனக்கு இருக்குது. அவ்வளோதான், நீங்கள் இந்த படத்தை 2-3 நாளில் நீங்கள் படம் பார்த்துருவீங்க கண்டிப்பாக. நான் இப்பயும் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் இதே இடத்துல தான் என்னை இறுகப்பட்டிருக்கும் ஆரத்தலவனிங்க, பயணிகள் கவனிக்கவும் பெரிய ஆரத்தலவி உங்கள் பாராட்ட சொன்னீங்க. நான் இப்போ சொல்கிறேன் எல்லாருமே நான் நீங்கள் பாராட்டினே நான் ஏற்றுக்கிறேன், ஏன்னா எனக்கு தெரியும் அப்படி ஒரு படத்தை நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப நம்பிக்கையோடு சொல்கிறேன், ஒவ்வொரு நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட்ல நல்ல படம் பார்த்துட்டேன், இது நம்ம படம், நம்மளை நம்மளன்னா வேறு யாரை நம்ப போகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் போகிறேன். இப்படி ஒரு படத்தை தயாரித்ததற்கு திருநாவுக்கரசர் சார் வந்து ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயந்தான். அவர் பெருமையோட தான் இந்த படத்தை தயாரித்தார், ஆனால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்குது. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டை கொடுத்தா ட்ரீம் வாரியர்ஸ், அது என்றைக்குமே மறக்க மாட்டேன். இன்றைக்கி இவ்வளோ இத்தனை பேர் எனக்கு ஊரிலிருந்து எங்கேருந்தோ சொல்லும் போதோ ட்ரீம் வாரியர் படமா அவங்க வாங்கியிருக்காங்களா, அப்போனா சரியான படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எங்கள் விதைச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. ஆரம்ப காலகட்டங்களில் இப்போது
ஜோக்கர், அருவி இந்த மாதிரியான படங்கள் வந்து வெளிவந்ததுக்கப்புறம் அந்த படம் பற்றி பேசுகிறப்போ எங்கிட்ட பேசுகிறதுல நிறைய பேர் சொல்லுவாங்க, பரவாயில்லைங்க நல்ல படமாக வாங்கி ரிலீஸ் பண்ணிட்டீங்க, தேர்வு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி பாராட்டுவாங்க. நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், மேபி கூட பெரிய படங்கள் பண்ணதுனால போல இருக்குது, இவன் நல்ல படம் எதுவுமே எடுக்க மாட்டாங்கிறத முதல்ல முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு கொஞ்ச நாள் இருந்தது. ஸோ அந்த டைமில் சாரி, நம்ம முதல்ல நம்ம நல்ல படங்கள் முதல்ல எடுப்போம், அதை வந்து வெளிக்கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே தான் படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படிங்கிற டைமில் இசையமுத்து மூலமாக எனக்கு இந்த படம் வந்து இந்த படத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு படத்தை வந்து தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் நம்ம பண்ணுவோம். ஏன்னா நம்ம படம் பண்ணுறோம், படம் பண்ணி நம்மளுடைய படங்களை கொண்டு போய் மக்களிடையே சேர்க்குறோம், அதுக்கான ஒரு ஒரு இங்கே ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து நம்மளே உருவாக்கிக்கிட்டோம், அந்த சப்போர்ட் சிஸ்டத்தை நம்ம உருவாக்கிக்கிட்டோம் அப்படிங்கிறப்போ வேறு படங்கள் வர்றப்போ அதனுடைய சப்போர்ட்டை நம்ம வந்து எடுத்தது அந்த படங்களுக்கு ஷேர் பண்ணணும். வெறும் அது மூலமாக நமக்கு வருமானம் வருது மட்டும்னு இல்லாமல் ஒரு நல்ல படம் சரியான இடத்த போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணம் தான். ஏன்னா எப்பவுமே படம் எடுக்கிறப்போ யார் வந்து கேட்டாலும் என்னங்க எப்படிங்க சினிமா எடுக்கிறது அப்படின்னா எதுவுமே தேவையில்லைங்க, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி படம் எடுத்தீங்கன்னா போதும், அந்த படம் ஏதாவது ஒரு வகையில் மக்களை போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம். அந்த வகையில் படம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இது என்னென்னா இது வந்து ஒரு கருத்து சொல்கிற படம் இல்லாமல் இந்த படத்தை பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம லைஃப்பில் ஒரு ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வர்றப்போ நம்ம ஒரு ஹாஃப்வே தாண்டறப்போ நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய குழந்தைகளுக்காக மட்டுமே வாழ ஆரம்பிப்போம். அப்படி இருக்கப்போ பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணமாக இந்த ஒரு 12th எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் வரக்கூடிய காலேஜ் செலெக்ஷன் ஒரு விஷயம் வருது. அண்ட் அப்படி படிப்பு அப்படின்னு பேசினா ஃபஸ்ட்டு எல்லா பேரண்ட்டுமே நினைக்கிறது என் பையனை வந்து டாக்டர் ஆக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சோசியல் ஸ்ட்ரக்சரில் ஒரு முதன்மை ஒரு பொறுப்பாக வந்து இன்னும் மருத்துவம் பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட மருத்துவத்தில் வந்த ஒரு மெத்தட், புது மெத்தடு சேஞ்ச் ஆகிறப்போ அதில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அதில் வந்து மக்கள் என்ன மாதிரியான அந்த மாற்றத்தை எப்படி அணுகிறாங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இந்த படத்தினுடைய டைரக்டர் ரொம்ப நல்லா, அதாவது வந்து இதில் வந்து ஒரு ரியாலிட்டி அண்டு ஒரு ஃபேண்டசி ரெண்டையும் ரொம்ப அழகாக மிக்ஸ் பண்ணி இந்த படத்தை ரொம்ப அருமையாக கொடுத்துருந்தாங்க. அதில் முக்கியமாக இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரஹ்மான் சார் ஆகட்டும், திரு விதார்த் அவர்கள் ஆகட்டும், ஏன்னா நிறைய பேர் யோசிப்பாங்க ஒரு விதார்த் சார் அவர்கள் பண்ண அந்த ரோல் எடுத்து பண்ணுறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க, பட் அவர் அதை பற்றி எதுவும் யோசிக்காமல் இந்த படம் நல்லா வந்திருக்கு நான் அதில் பண்ணணும்னு பண்ணியிருந்தாங்க. வாணி போஜன் அவர்கள் அண்டு இதில் நடிச்சக்கூடிய மற்ற ஆக்டர்ஸ், பாலச்சந்திரன் சார் அவர்கள், ராதாகிருஷ்ணன் சார் அண்டு வாணி போஜன் அவர்களுக்கு நான் சொல்லிட்டு, அண்டு ஜெயன் தான்யா விதாத் சாருடைய குழந்தைகள் அண்டு கிருத்திக், நான் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அண்டு டைரக்டர் பேசுகிறப்போ அவருங்க அந்த அந்த படத்தை கொண்டு வர்றதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சிகள், அந்த அந்த டீமுடைய எஃபர்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கு. அண்டு திருத்திரம் ப்ரொடக்ஷன்ஸ் டாக்டர் திருநாவுக்கரசு அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு திரைப்படத்தை பற்றின எந்த ஒரு முன்னனுபவம் இல்லாமல் ஒரு ஒரு டீமை நம்பி அவர் நீங்கள் இந்த படத்தை எடுக்கணும் அவ்வளோதான், அதுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த படத்துக்கு பெரிய பொருட்செலவில் படம் பண்ணி அந்த அந்த படத்தை எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரே வார்த்தையில் நீங்கள் வந்து இந்த படத்தை நல்லபடியாக பண்ணித்தாங்க, ரிலீஸ் பண்ணித்தாங்கன்னு மட்டும் என்கிட்ட பொறுப்பை பிடிச்சிருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக நான் பார்க்குறேன். இந்த வகையில் படம் நல்லா வந்திருக்கு, இதை வருகிற 7ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் இந்த படத்துக்கு நிச்சயம் தேவை, எல்லா நேரங்களையும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இந்த படத்துக்கு உங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் நான் நம்புகிறேன். அண்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண மொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். குமார் அவர்களுக்கும் மற்ற டீம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வர 7ஆம் தேதி திரையரங்குக்கு போய் இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.
இல்லை, இது வந்து இப்போ நம்ம படங்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை நம்ம வந்து ஒரு கேள்வியாக ஒன்று வருது, அவ்வளோதான், அது ஒன்று ஒரு கேள்வி வருது அவ்வளோதான், அதில் போயிட்டு நம்ம வந்து விவாதமாக மாற்றணும் அவசியம் இல்லை. அதுக்கு நீங்கள் படத்தில் பாருங்கள், அதில் நீங்கள் ஏதாவது தவறான விஷயங்கள் இருந்தால் நீங்கள் அதை வந்து நீங்கள் எழுதலாம், பட் இங்கே நம்ம அதை ஒரு விவாதமாக நம்ம எடுத்துகிட்டு வர வேண்டாம்னு நினைக்கிறேன். வாணிபோஜன் மேடம், அது யார் அவர் அரசு உங்களை ரம்பா அப்படின்னு அவர் சொன்னாருந்தாங்க, அரசு மேடைக்கு வரும். அதே மாதிரி விதார்த் சாரும் உங்களை ரேவதினார், அதுவாது பொருந்தும். ரம்பா அப்படி ஒன்றும் தொடரல, முகம் அவங்களோட நல்லாவே இருக்குது. அப்படி இருக்கப்போ ஏன் அந்த பேர் உங்களுக்கு, என்ன காரணம் சொல்லுங்க? ரேவதியா இருக்க விரும்புறீங்களா, ரம்பாவா இருக்க விரும்புறீங்களா, இல்ல வாணி போஜனாவா இருக்க விரும்புறேன்? அது அவர் சப்போர்ட் பண்ண எப்பவுமே வாணியோட ஃபேன். அவர் வந்து எப்ப பார்த்தாலும் சார் வாணி சார் வாணி சார் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நான் அவரை கிண்டல் பண்றதுக்காக என்னங்க அது ரம்பா சார் ரம்பா சார், நான் அவரை கிண்டல் பண்றதுக்காக நான் சும்மா அவர்கிட்ட வேணாம் பேசினது. ஆ படத்துல எல்லாம் டைரக்டர் சார் வாணி போஜன் உங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் யாரும் க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். என்னன்னா நம்ம வாணி போஜனுக்கு வந்து நீங்க சொன்னீங்க ரிகர்சல் எடுத்து தான் பண்ணன்ட்டு, ஆனால் அவங்க நிறைய பெரிய ஆர்டிஸ்ட் ஆக்சுவலாக நிறைய படம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஏன் ரிகர்சல் நீங்கள் கொடுக்கணும்? அது ஒன்று. விதர் சார் கொடுத்தீங்க ரிகர்சல், ஆடிஷன் என்னென்னா இப்போ வந்து நிறைய நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்க, பெரிய பெரிய நடிகர்லாம் வந்து என்னை ஆடிஷன் கூப்பிட்டா ஒரு ஈகோ டச் பண்ணுவாங்க அவங்களுக்கு. ஸோ அது இதுதான் இல்லை சார், நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன் சார், எனக்கு நடிக்க வரும் சார் தான் சொன்னேன். ஏன்னா நடிக்க வராதுன்னு தெரிஞ்சுதான் நான் இந்த படமே பண்ணியிருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதை சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த பாதிப்பு எனக்கு அப்போவே இருந்தது. அதனால தான் அந்த ரோல் என்னால் பண்ண முடியுமா என்ன, அந்த சினிமாலே ஒன்று இருக்குல்ல, குழந்தைக்கு அம்மாவை நடிக்கிறீங்க, ஐயோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக அம்மாவாக தான் நடிப்பீங்க அப்படின்னு ஒன்று இருந்தது. அது எல்லாருக்குமே இருந்தது, எனக்குமே அந்த கேள்வி இருந்தது. அவர் சொன்னது வந்து ஒரு 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 எக்ஸாம்பிள் சொல்லி, இல்லைம்மா இது பயங்கரமாக இருக்கும்னு சொன்னார். எனக்கு கன்வின்சிங்காக இருந்தது. ஒன்று ஆடிஷன் கூப்பிட்டு என்கிட்ட வந்து நடித்து மட்டும் காமிங்கன்னு. அப்போ வந்து நான் சொல்கிறேன், நான் எங்கே வேணால் அதை பெருமையாக சொல்லுவேன். டெலிவிஷனில் 5 வருஷம் நடிச்சதுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. ஏன்னா தினம் தினம் போய் கேமரா முன்னாடி நடிக்கிறோம். அது வந்து சினிமா நடித்தா கூட நம்ம வருஷத்துக்கு எவ்வளோ நாள் தான் ஷூட்டிங் போவோம், பட் சீனியர் சீரியலுங்கிறது வருஷம் ஃபுல்லாக போயிட்டே இருந்தேன். எனக்கே தெரியும் நான் நல்லா நடிப்பேன், நல்லா அவர்கிட்ட சொன்னேன். பட் அவர் இந்த ரோலை நான் சூட் ஆவேனான்னு ஒரு வாட்டி பார்த்துட்டுறேங்க. இந்த டைலாக் ரொம்ப முக்கியமான டைலாக் இந்த படத்தில், அதை நீங்கள் எப்படி டெலிவரி பண்ணுறீங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். அதனால் எனக்கு கன்வின்சிங்காக இருந்தது, நான் போனேன் சார். இதில் வைக்கல, ஆனால் ஆக்சுவலாக நான் வந்து இதில் கூத்துப்பட்டில் இருக்கும்போது கூத்துக்கள் நான் பங்கேற்றிருக்கிறேன், அதில் அடவுகள் நல்லா தெரியும். ஆனால் இதில் வந்து அடவுகள் இதில் ஒரு ஒரு சின்ன சீக்வன்ஸ் தான், அடவு பண்ணுறது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த விருத்தம் பாடுறதில் எனக்கு ப்ராக்டிஸ் வேணும்னு இருந்தது. அதனால் நான் திண்டுக்கல்லில் அவங்கள்ட்ட போய் அதை கற்றுக்கிட்டோம், முறையாக கற்றுக்கிட்டோம். ஆனால் அது படத்தில் இல்லை, அது அது நீளம் கருகதை விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கலாம், அந்த படத்தில் இல்லை. அந்த பாடல் ஒரு அங்கே ஒரு 3 நாள் தங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அவரை இங்கே என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து என் வீட்லேயே இருந்து அவர் எனக்கு கிட்டத்தட்ட 1 வாரம் கற்றுக் கொடுத்தாங்க, நான் கற்றுக்கிட்டேன். சுப்பு சார் சார், அவங்க நாங்கள் எடுத்திருந்த புள்ளி விவரங்களோட தரவுகள் கேட்டாங்க, அதை நம்ம பக்காவாக கொடுத்தோம். மற்றபடி எங்களுக்கு வேறு சென்சாரில் எந்த பிரச்சனையும் இல்லை சார். தரவுகள் சரியாக இருந்தது, நம்ம பக்கம் சரி இருந்ததுன்னு அவங்க கரெக்டாக கொடுத்துட்டாங்க. சூப்பர் சார், சூப்பர் சார். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நீட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பொலிட்டிக்கல் வைஸ் தான் பேசிகிட்ருக்காங்க, பெரியவங்க வைஸ் தான் பேசிகிட்ருக்காங்க. முதல்லாம் நீங்கள் ஒரு படத்தில் ஒரு பள்ளி மாணவனை ஒரு கோட்டில் சீருடையோட பள்ளி அந்த சீருடையோட நிறுத்தி அவன் வாயில் இதை நீட்டை சொல்ல வைக்கணும்னு காரணம் என்ன? பிகாஸ் அந்த கேரக்டர் அந்த வழியை அனுபவிச்சிருக்கு, அவன் தானே அவன் கேட்க முடியும். அப்போ நீட் எதிரானது அப்படின்றது தானே காரணம் அது? இல்லை, நீட் எதிர் அதை பற்றி நம்ம பேசவே இல்லை. ஏன்னா உங்களுடைய டைட்டில் வந்து 5 வச்சிருக்கீங்க, அது லாஸ்ட் ட்ரைலர்லேயும் டைலாக் ஒன்று வருது. ஸோ நீட்டு வந்து எதிர்க்கிற ஒரே இது வந்து ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தான் மெயினாக. ஸோ நம்மளுக்கு 8 தான் இருக்குது, நம்மளை அடிச்சுட்டே தான் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு சீருடையோட ஏன்னா பள்ளி மாணவன்றவன் என்றைக்குமே கோர்ட்டில் அப்படி எடுத்து போய் நிறுத்தலை யாருமே. பட் ஆனால் உங்கள் படத்தில் சீருடையோட ஐடி கார்டோடு அவன் நிற்கிறான். அது வந்து ஃபோட்டோஷூட்டில் எடுத்தது, படத்தில் இல்லை. இது ஆக்சுவலாக அந்த படம் நீட்டு வந்த காலகட்டத்தில் மக்களிடையே பல கேள்விகள் வந்துச்சு இல்லைங்களா, அந்த கேள்விகளில் சில கேள்விகளோடு இந்த படம் வந்து இருக்குது. அது வந்து ஒரு ஒரு உண்மை நிகழ்வுகளை வச்சு ஒரு புனைவு தான். ஸோ அது வந்து எதிர்ப்பு படமும் ஆதரவு படமான அந்த எதிர்ப்பும் ஆதரவும் இது வந்து எதுவும் பண்ணிடப்பட கிடையாது. நம்ம
நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து ஸ்க்ரீனில் இன்னொரு கதையை பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த நிகழ்வுகள் பின்னணியில் நம்ம வந்து பார்க்குறோம். அதில் எதிர்ப்பு இருக்கலாம், ஆதரவு இருக்கலாம், பட் ஆனால் அது இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதை வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே அந்த படம் வந்து எதிர்ப்பு படம், ஆதரவு படம்னு அந்த படத்து மேலே நம்ம ஒரு 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 அபிப்பிராயத்தை திணிக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். நான் நினைச்சதை யாராலையும் பண்ண முடியாது. டாக்டர் சார், அதே மாதிரி ஒரு கேள்வி, நீங்கள் வந்து திருநாவுக்கரசு சைக்கியாட்டிஸ்ட்டு, திருச்சித்திரம் தான் அப்போ கதை, நீங்கள் வந்து நிறையா மனநோயாளிகள் மனச்சிதைவாளர்கள்லாம் சந்திச்சிருப்பீங்க, அதெல்லாம் விட்டு ஏன் பேப்பரில் உள்ளதை காட்டி எடுக்க சொன்னீங்க? அவங்களாம் வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவா? இல்லை இல்லை, இன்றைக்கி பேப்பரில் தானே அவலங்கள் இருக்கு, வெளியே இல்லையே. இப்போ நான் வந்து என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அண்ணன் வந்து பேப்பர் படிக்க சொல்லி கேட்பார். பேப்பர் நாங்கள் வந்து நான் 5வது படிக்கும்போது, 4வது படிக்கும்போது, 8வது படிக்கும்போதெலாம் பேப்பர், இங்கிலீஷ் பேப்பர், தமிழ் பேப்பர்லாம் படிக்க சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி வர பேப்பரை என் பேத்திக்கிட்ட கொடுத்து என்னால் படிக்க முடியுமா? நீங்கள் கொடுத்து படிக்க சொல்லுவீங்களா? பேப்பர் படிக்கிறதே விட்டுட்டோம், இப்போ எல்லாரும் வாட்ஸ்அப் தான். அதாவது படிக்க படிக்க அவலங்கள் தான் இருக்குது. அதாவது நான் ஒரு இடத்துல டெல்லியில், நான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் சைக்கியாட்ரி சொசைட்டியாக இருந்தவன், பதவியேற்றப்ப டெல்லி அசோகா ஹோட்டலில் தான் எடுத்தேன். அந்த சமயத்தில் பெரிய இதெல்லாம் இருக்கும்போது ஒரு இன்டர்வியூவில் நியூஸ் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது சொல்லும்போது சொன்னேன் ஊடகத்தை பற்றி. அந்த காலத்தில் நான்லாம் போய் படம் பார்க்கும்போது முதல்ல செய்தி சுருள்னு ஒன்று போடுவாங்க, நியூஸ் ரீல்னு ஒன்று போடுவாங்க, அதுக்கப்புறம் படம் போடுவாங்க. படத்தை போடும்போது முதல் ஃப்ரேமே என்ன இருக்குன்னா, இது கற்பனை அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் போட்டு தான் படமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது மாதிரி வந்து செய்திகள் உண்மையையும் படங்கள் வந்து கற்பனையும் பொய், கற்பனையும் என்ன பொய் தானே, அதை சொல்லிக்கிட்டு இருந்த காலம் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து படங்கள் உண்மையையும் செய்திகள் மாற்றி சொல்கிறத மாதிரி ஒரு காலகட்டம் இருக்குன்னு நான் வந்து 2010 இன்டர்வியூ டெல்லியில் கொடுத்துருக்குறேன். அந்த மாதிரி வந்து இன்றைக்கி பேப்பர் படிக்கிறதே வந்து என் பிள்ளைங்களை கொடுத்து என்னால் பேப்பர் படிக்க வைக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கிற நியூஸஸ் எல்லாம் அப்போது விஷயங்கள் நடக்குது. அதை வந்து பண்ணும்போது ரெண்டாவது, இந்த மாதிரி பார்க்குறவங்களெல்லாம் நாங்கள் டெய்லி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்க்குறோம். அவங்கள பார்க்கும்போது யார் இந்த உண்மையை எடுத்து சொல்கிறது? நிறையா விஷயங்கள் மக்களுக்கு நல்லதுன்னு செய்கிறாங்க, பட் ஆனால் அதனுடைய அனுபவங்கள் என்னன்றது நிறைய பேருக்கு தெரியலன்றதை சொல்கிறது அவ்வளோதான் சார். விதார் சார், ஒரே கேள்வி, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற படங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது நாங்கள் பார்க்குறப்போ, ஆனால் வந்து அந்த எதிர்பார்த்த அளவுக்கு வசூல் அதில் இருக்கப்பட்டாலும் அவ்வளோ நல்ல படம், நல்லா பார்த்தப்போ அவ்வளோ சிறப்பாக இருந்தது, ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அது போச்சாங்கிறது ப்ரொடியூசருக்கு தான் தெரியும். கேளுங்க, அதே நேரத்தில் இன்றைக்கி ஒரு சின்ன லைனை வச்சுட்டு வர மலையாள படங்களை நம்ம தமிழ் சினிமா ரசிகர்களும் கொண்டாடுறாங்க. நம்ம இவ்வளோ வழியோடு இவ்வளோ பிரமாதமாக படம் எடுக்கிறோம், ஆனால் இல்லையே அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்கா? இதை இதையே இன்னொரு விதத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நான் வந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்தவன், 5வது 6வது படிக்கும்போது வந்து 8வது வரைக்கும் அப்போல்லாம் சாமான் வாங்குறது சந்தைக்கு போய் தான் வாங்குவோம். உங்களுக்கெல்லாம் தெரியுமா என்னன்னு தெரில, ஊரில் சந்தைன்னு ஒன்று இருக்கும் வாரத்துக்கு ஒரு தடவை, அதில் தான் போய் சாமான் வாங்கிட்டு வரேன். எங்கள் அப்பா கூட போவேன். அப்போ போகும்போது முதல் சந்தையில் நுழையும் போது ஃபஸ்ட்டு இருக்கிறது வாழைப்பழம் ஏலம் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு தாரே வந்து 1 ரூபா தான் இருக்கும், ஒரு சீப்பு வந்து 1.5 2 இருக்கும். அதை கத்தி கத்தி ஏலம் விடுவான். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த வெயிலில் ஒரு கிளவி ஒரு பானையில் மோர் வச்சுக்கிட்டு கூவி கூவி கத்துக்கிட்டுப்பா, மோர் மோர்னு ஒரு 10 பைசா ஒரு பாட்டாங்களோ அதை யாரும் வாங்கி குடிக்க மாட்டாங்க. அப்படி போய் கடைசியாக சந்தை கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் போய் குப்பைமேட்டில் ஒன்று இருக்கோ, அங்கே அந்த காலத்தில் இந்த பிரிட்டானியா டின் இருக்குது இல்லையா, அதில் கள்ளசாராயை வச்சு விற்றுட்டுருப்பாங்க. ஒரு 10-15 பேர் நின்றுக்கிட்டு அந்த டம்ளரில் டீ கிளாஸில் வாங்கி 2 ரூபா ஒரு கிளாஸு, இது 2.5 1.5 பழம் வாங்குறதுக்கு யோசனை பண்ணுறவன் அங்கே போய் வந்து 2 ரூபாய்க்கு அந்த கிளை சத்தம் போடாமல் வாங்கி வெளியே தெரியாமல் மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு வருவான். அப்போ எங்கள் அப்பாட்ட கேட்பேன் நான், நீ மோர் பழமெல்லாம் நல்லதுன்னு சொல்கிறீங்க, இந்த சாராயம் கெட்டதுன்னு சொல்கிறீங்க, பட் ஆனால் அதை தானே மக்கள் சத்தம் போடாமல் விற்றுட்டு போயிட்டுருக்குறான், சீந்து போயிடுன்ட்டு இவெல்லாம் கூவி கூவி விற்கிறானுன்னு கேட்டப்போ எங்கள் அப்பா சொன்னது, அவர் ஒன்றும் பெரிய படித்த புத்திசாலியெல்லாம் கிடையாது, சாமான் வாங்கி தலையில் தான் தூக்கிட்டு வருவோம். அப்போ அவர் சொல்லுவார், நல்ல விஷயங்களை கொண்டு போகும்போது கூவி கூவி தான்பா செய்யணும்,
கெட்ட விஷயம் தானாகவே போயிடும். கெட்ட விஷயம் கொடுக்கறது இன்பம், நல்ல விஷயம் கொடுக்கறது மகிழ்ச்சி. ஸோ நீ வந்து இன்பத்தை கொடுக்கணும் அடையணும்னா ஈஸியாக போயிடும், நீ மகிழ்ச்சியை கொடுக்க பார்க்கும்போது அது சிரமம் தான் இருக்குன்னாரு. இது உங்கள் பிள்ளைக்கு சரியான பதிலாக இருக்குன்னு நினைக்கிறேன் சார். டாக்டர் சார், நான் கொடுத்தனா இல்லையன்றது நீங்கள் ஏழாம் தேதிக்கு அப்புறம் தான் சரியும். டேரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் டாக்டர் சார் உங்களுக்கும் சரிங்களா. நான் படம் வந்து ஏழாம் தேதி ரிலீஸு, ஆனால் வந்து உலகளாவிய தமிழ் இந்தியா லெவலில் வந்து ஒரு எலெக்ஷன் போகுது ஃபோர்த்து சரிங்களா, நாலாம் தேதி ரிசல்ட்டு. தமிழ்நாட்டில் இது இந்தியா கூட்டணி வந்தால் இந்த நீட்டை வந்து விளக்கும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா, பிஜேபி வந்தால் விளக்க மாட்டேன்றாங்க. இப்போ இந்த படம் வந்து அந்த நேரத்தில் வந்தால் ஏதாவது பாதிப்பு வருமா? அதாவதுங்க, நான் இப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் இப்போ சொன்ன பதில் தான், கூவி கூவி தான் அதை வித்தாக்கணும், அதில் சந்தேகமே கிடையாது.